ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சுரபி கௌதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்களோட ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ பார்க்குற மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இல்லை இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் ஓகே, இப்போ நீங்கள் வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து இங்கிலீஷ் தெரியல அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் அவமானப்பட்டுப்பீங்க. கரெக்டாக அந்த மாதிரி வந்து இந்த சுரபி கௌதம் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு தமிழ் தெரியாமல் அவமானப்பட்ட ஒருத்தவங்க தான். பட் இவங்க பிறந்த அதே மாவட்டத்தில் வந்து இவங்க கலெக்டரும் ஆயிருக்காங்க. ஸோ எப்படி இவங்க கலெக்டர் ஆனாங்க, இவங்க ஸ்டோரியில் வந்து இவங்களோட வாழ்க்கையில் வந்து எந்த மாதிரி அவமானப்பட்டாங்க அப்படிங்கிறதுல பார்க்க போகிறோம். ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் இந்த கனெக்ட் மேக் பண்ணுறேன். ஸோ இந்த சுரபி கௌதம் அப்படிங்கிற யாரும் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது, தமிழ் தெரியாதவங்க, இவங்க ஒரு ஹிந்தியை சேர்ந்தவங்க தான். இவங்க வந்து மத்திய பிரதேசில் வந்து சத்னா அப்படிங்கிற மாவட்டத்தில் வந்து அமத்ரா அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து பிறக்கிறவங்க. ஸோ இவங்க கிராமம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே ஒரு 1000 பேர் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு கிராமம், ஒரு சின்ன கிராமம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு கிடையாது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் கிடையாது, ஒரு நல்ல ஸ்கூல் கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பேசிக் ஃபெசிலிட்டிஸே இல்லாத ஒரு சின்ன சாதாரண கிராமத்தில் வந்து பிறக்கிறாங்க. இவங்க ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு குடும்பம். ஸோ ஒரு 30 பேருக்கு மேலே இருக்காங்க. ஆனால் வந்து இவங்க ஒரு பொண்ணாக பிறந்தாங்க. ஏன்னா வந்து அந்த கிராமத்தில் வந்து அந்த கிராமம் இல்லை, அந்த டைமில் வந்து பொண்ணுக்கு வந்து ஒரு சம உரிமை இல்லாத ஒரு காலகட்டம் அது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க பிறந்தக்கு பிறந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பொண்ணாக பிறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி 30 கூட்டு குடும்பத்துக்கும் மற்ற எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க, எங்கள் அப்பா அம்மாவை தவிர. ஸோ இப்படி எல்லாருமே ஃபீல் பண்ணக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அப்பா அம்மா வந்து பார்த்திங்கன்னா இவங்க அப்பா வந்து ஒரு லாயர், இவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல் டீச்சர். இவங்களை வந்து எப்போ கூட ஒரு ஸ்கூலுக்கு படிக்க நல்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு மிடில் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து கரண்ட்டு கூட இல்லை அவங்க வீட்டில். அந்த டைமில் கூட வந்து இவங்க எப்படி கஷ்டப்பட்டு படித்து 5th ஸ்டாண்டர்டில் வந்து மேக்ஸில் வந்து சென்டம் எடுக்கிறாங்க, 100க்கு 100 மார்க் எடுக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க மேக்ஸ் டீச்சர் வந்து கூப்பிட்டு பாராட்டுறாங்க. அது வரைக்கும் வந்து அவங்க யாருமே வந்து அவங்களை பாராட்டினது கிடையாது. ஸோ இப்படி 100 மார்க் எடுத்தோன்னா அந்த ஸ்கூல் டீச்சர் கூப்பிட்டு பாராட்டணும்னு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ அந்த பாராட்டுக்காகவே வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா நம்ம 10th வந்து ஒரு நல்ல மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு எய்ம் பண்ணுறாங்க. ஸோ ஆனால் வந்து இந்த கடையில் வந்து அவங்களுக்கு என்ன வந்து பார்த்திங்கன்னா வந்து காய்ச்சல் வந்து பயங்கரமாக வருது. ஒரு எந்திரிச்சு நடக்கக்கூட முடியாத அளவு, ஒரு படுக்கையாக வந்து இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து காய்ச்சல் வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணுது. பட் இருந்தாலும் வந்து அந்த காய்ச்சலாம் சமாளித்து திரும்ப வந்து 10th நல்லா படிக்கிறாங்க. ஸோ படித்து போர்டு எக்ஸாம் எழுதுறாங்க. எழுதுனக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ்லேயும் சரி சயின்ஸ்லேயும் சரி ரெண்டு சப்ஜெக்ட்லேயும் வந்து சென்டம் எடுக்கிறாங்க, ஸ்டேட்டில் டாப்பராக வராங்க. ஸோ வந்து கூட பார்த்திங்கன்னா வந்து நியூஸ் சேனல் வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க, சும்மா ஒரு சின்ன பேட்டி எடுக்கிறாங்க. ஸோ நிறைய இது கேள்வி கேட்டது வந்து ஃபைனலாக ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் வந்து ஃபியூச்சரில் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஸ்டேட் லெவலில் வரவங்க எல்லாத்துக்கிட்டையுமே வந்து பேசிக்காக அந்த மீடியாஸ் வந்து மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க. அதேமாதிரி இவங்ககிட்ட சாதாரணமாக அந்த கேள்வி கேட்குறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த டைமில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு எய்மே அவங்களுக்கு கிடையாது. அவங்க வாட்டி சும்மா எப்போ போல தான் இருக்காங்க, நல்லா படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு ஆனால். ஸோ அப்படி இருக்கங்காடியே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சரணாக வந்து நான் கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்னால் அடுத்த நாளே வந்து இவங்க கலெக்டர் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ் பேப்பர்லேயும் அதே போடுறாங்க. ஸோ இவங்க அதெல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன்னா வந்து இவங்களுக்கு அதை எய்ம் பண்ணி சொல்லல, சும்மா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் டக்குன்னு சொன்னாங்க. ஸோ சொன்ன கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து திரும்ப +2 எக்ஸாம் நல்லா எழுதுறாங்க. திரும்ப வந்து அப்துல் கலாம் ஸ்காலர்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா போபாலில் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக போகிறாங்க. ஸோ இவங்க கிராமத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் முதல் முறையாக வந்து வெளியில் போய் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணாக இருக்காங்க. அதனால் வந்து இவங்க ஃபேமிலியும் சரி அவங்க மொத்த கிராமமும் சேர்ந்து இவங்க வந்து போபாலில் போய் படிக்கிறதுக்கு வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. மொத்த கிராமமே சேர்ந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க நினச்சி பாருங்கள் அப்போ. ஸோ இப்படி போனதுக்கு வந்து பார்த்திங்கன்னா போபாலுக்கு வந்து காலேஜில் போய் கவுன்சிலிங்கில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. முதல் நாள் வந்து ஃபஸ்ட்டு டே காலேஜுக்கு போகிறாங்க. உள்ள கிளாஸ்க்குள்ள போனது வந்து அவங்க வந்து ஒரு கெமிஸ்ட்ரி லேப்க்குள்ளே போகிறாங்க. ஸோ கெமிஸ்ட்ரி லேப்க்குள்ள போனாலும் வந்து அங்கே ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாங்க, ஒரு லிக்விட் வந்து மெஷர் பண்ண சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இங்கிலீஷில் சொல்கிறாங்க, ஆனால் வந்து இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்தி மட்டும் தான் தெரியும், இங்கிலீஷ் சுத்தமாக தெரியாது. ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து இவங்க இங்கிலீஷில் வந்து அவங்ககிட்ட ஒன்று சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து என்னென்ன ஒன்று புரியல. ஸோ புரியணுன்ட்டு அவங்கள ப்ரொஃபஸர் எடுத்து பார்க்குறாங்க. அப்புறம் போய் டெஸ்ட் டியூப் எடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ போய் டெஸ்ட் டியூப் எடுக்கிறாங்க. லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் அப்போ டெஸ்ட் டியூப் வந்து கையில் எடுக்கிறாங்க. ஸோ கையில் எடுத்துன்னு பதட்டத்தில் வந்து இருக்காங்க. ஸோ ப்ரொஃபஸர் திட்டுறாரு, திட்டினோன்னே வந்து அவங்க திரும்ப வெளியில் வந்துடுறாங்க. திரும்ப 2nd நாள் காலேஜுக்கு போகிறாங்க, 2nd டே கிளாஸு. ஸோ இப்போ போனக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கிளாஸ் தான் நடக்கும். ஸோ கிளாஸ் நடக்கணும் இல்லை, அந்த கிளாஸ்க்கு தான் போயிருக்காங்க அவங்க. அப்படி போனக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எல்லாருமே அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே வந்து இங்கிலீஷில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அவங்க அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க இங்கிலீஷில். ஆனால் வந்து இவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் சுத்தமாக தெரியாது, இங்கிலீஷ் ஹிந்தி மட்டும் தானே தெரியும். அதனால் வந்து இங்கிலீஷில் எப்படா பேச போகிறேன்னு பயப்படுறாங்க, என்ன பேசுறதுன்னு தெரியல. சரணா இவங்களோட இது வருது, இவங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது, எந்திரிச்சு நிற்கிறாங்க. பட் இங்கிலீஷில் வந்து எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, அப்படி திருத்தணும் முடிச்சு நிற்கிறாங்க. டீச்சர் வந்துட்டு கேட்குறாங்க, நீ வந்து எங்கிறது வந்து என்னால் கேட்குறாங்க. இவங்க வந்து ஹிந்தியில் ஆன்சர் பண்ணுறாங்க, ஆனால் இங்கிலீஷில் இவங்களுக்கு பேச தெரில. அப்போ வந்து ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க ஃபிசிக்ஸில் வந்து, அது என்ன கொஸ்டின் தெரில. பட் வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான கொஸ்டின், அந்த கொஸ்டின் வந்து அவங்களுக்கும் தெரியும். அந்த சுரபி கௌதமுக்கும் வந்து அந்த கொஸ்டின் என்னங்கிறது தெரியும், அதுக்கான ஆன்சர் தெரியும். பட் வந்து அவங்களுக்கு ஹிந்தி மட்டும் தான் தெரியும். அதனால் வந்து ஹிந்தியில் கேட்டிருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து ஆன்சர் பண்ணிடுவாங்க. பட் இவங்க இங்கிலீஷில் கேட்டால் வந்து அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ என்ன ஆன்சர் சொல்கிறதுன்னு தெரியாமல் வந்து முடிச்சு நிற்கிறாங்க. அப்போ வந்து ப்ரொஃபஸர் திட்டுறாங்க.
ஒரு ஃபிசிக்ஸில் வந்து சாதாரண கொஸ்டின் இதுக்கே வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. காரணம் வந்து அவங்களுக்கு ஆன்சர் தெரியாமல் ஆன்சர் தெரியுது, பட் இங்கிலீஷுங்கிற ஒரு லாங்குவேஜ் தான் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. ஸோ இங்கிலீஷ் தெரியல அப்படிங்கிறனால வந்து அங்கே இருக்கவங்க எல்லோரும் பார்த்து சிரிக்கிறாங்க, ப்ரொஃபஸர் திட்டுறாங்க, அவமானப்பட்டு அந்த கிளாஸில் வந்து வெளியில் வராங்க. வந்துட்டு அவங்களோட ரூமுக்கு, ஹாஸ்டலில் அவங்களோட ரூமுக்கு போயிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. நம்ம இந்த அவங்களோட எல்லாத்தையும் துணியில் எடுத்துகிட்டு ஊருக்கே போகிறதுக்கு கிளம்புறாங்க. இந்த படிப்பு வேணாம், ஒன்று வேணாம், நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. ஸோ இப்போ அவங்க அம்மாட்டி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நான் படிக்கல, நான் அதை வந்து நம்ம ஊருக்கே வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா இருந்து சொல்கிறாங்க, நம்ம கிராமத்திலே முதல் முறையாக வந்து வெளியில் படிக்கிறதுக்கு போகிற பொண்ணு நீ தான் முதல் முறையாக. ஸோ அப்போ வந்து உன்னே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்து நம்ம கிராமத்தில் இருக்க நிறைய பொண்ணுங்க வந்து நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் இருக்காங்க. ஆனால் வந்து நீ இப்படி திரும்ப வந்துட்டு அப்படின்னா வந்து உன்னையும் வந்து அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்க மாட்டாங்க. இவங்க முதல் மாதிரியே போன இவங்களே வந்து இப்படி ஒரு தோற்று போய் வந்திருக்காங்க, அப்போ வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க நினச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து சுரபிக்கா வந்து நமக்கு மனசு மாறுது, சரி நம்மளுக்காக இல்லைன்னா அந்த பொண்ணுங்களுக்காக வந்து நம்ம படித்து நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி திரும்ப காலேஜுக்கு போகிறாங்க, நல்லா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ திரும்ப வந்து இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படிங்கனால வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பார்ட் டைம்லேருந்து இங்கிலீஷ் கற்றுக்கிற ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இவங்க வந்து இங்கிலீஷ் வந்து எந்த ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸும் போகல, அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டியூஷனும் போகல. இவங்களே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் படிக்கிறாங்களா, இவங்களே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இங்கிலீஷ் ரைட்டிங் ரீடிங் எல்லாமே வந்து இவங்களே தான் கற்றுக்கிறாங்க. இங்கிலீஷில் நல்லா பேச பழகிக்கிறாங்க, நல்லா எழுத பழகிக்கிறாங்க, இங்கிலீஷ் வந்து நல்லா தரவாக பழகிக்கிறாங்க. ஸோ பழகி முடிச்சப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் இயர்லேயே வந்து யூனிவர்சிட்டிலேயே ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக வராங்க. மொத்த காலேஜும் பாராட்டுது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்துலேருந்து பாராட்டுறாங்க அவங்க பிறந்த கிராமத்துலேருந்து. சரி பாராட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து திரும்ப மொத்த இன்ஜினியரிங் ஃபுல்லாக முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு வந்து திரும்ப வெளியில் வந்ததுக்கப்புறம் வந்து நிறைய கவர்மெண்ட்டில் எக்ஸாம் எழுதுறாங்க, ரயில்வே எக்ஸாமில் எழுதுறாங்க. ஸோ இப்படி பார்த்திங்கன்னா வந்து பாபா ஆட்டோமிக் ரிசர்ச்சிங் சென்டரில் வந்து இவங்களுக்கு வேலை கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வேல ஒரு டாப் போஸ்டிங்கில் வந்து இவங்களுக்கு வேலை கிடைக்குது, நிறைய சம்பளம் வாங்குறாங்க. இப்படி ஒரு நிறைய சம்பளம் வாங்கியுமே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அது இல்லை, நம்மளுக்கு வந்து ஏதோ ஒன்று குறையாக இருக்குது, நமக்கு ஏதோ ஒன்று லைஃப்பில் வந்து ஒரு இடிக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ தான் வந்து இவங்க அம்மாட்டியே திரும்ப கன்சல்ட் பண்ணுறாங்க, என்னன்னு தெரியல, எனக்கு நம்ம இது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை, நான் இவ்வளோ சம்பளம் வாங்குகிறேன், ஒரு நல்ல வேலையில் தான் இருக்கேன், ஆனால் வந்து எனக்கு இது ஒரு மனசு ஏற்றுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, நீ டென்த்து படிச்சுட்டு வந்து நீ கலெக்டர் ஆகும்னு சொன்னில்லை, ஸோ அதை ட்ரை பண்ண அதுதான் வந்து மனசில் ஒரு குறையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறாங்க. ரயில்வேல வேலைக்கு போய்கிட்டே ஈவினிங் டைமில் வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் டைம் இருக்குது, அந்த டைமில் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறாங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து 2014 வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறாங்க. இந்தியாவிலேயே வந்து 50வது ஸ்டூடெண்ட்டாக வந்து பாஸ் பண்ணி அவங்க பிறந்த அதே மாவட்டத்துக்கு வந்து கலெக்டர் ஆகுறாங்க. ஸோ அப்படி கலெக்டர் ஆனதுக்கப்புறம் வந்து அவங்க 25 வருஷம் கழித்து திரும்ப அவங்களோட கிராமத்துக்கே போகிறாங்க. போனதுக்கப்புறம் வந்து உள்ள அங்கே கிராமத்தில் வந்து ஒரு பொண்ணாக இருந்து வெளியில் வச்சுமா காலேஜ் படிக்கிறதுக்காக வந்து ஒரு பொண்ணாக இருந்து திரும்ப அவங்க மாவட்டத்துக்கே கலெக்டர் பண்ணணும் வந்து மொத்த கிராமமும் பாராட்டுது, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவங்க வந்து இப்போ டிக்டாக் வீடியோலாம் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்கள பற்றியே, நீங்களும் கூட அவங்களோட வீடியோ போய் பாருங்கள் டிக்டாக்ல. ஸோ டிக்டாக் சுரபி கௌதம் அப்படின்னு போட்டுப்பாங்க, கண்டிப்பாக வரும். ஸோ இதுதான் வந்து இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரியாக இருக்க முடியுங்கிறது அவங்கள்ட்ட சொன்னேன். இங்கிலீஷ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங்குவேஜ் தான், அது ஒரு அறிவு கிடையாது. ஸோ நானே வந்து ஒரு சில டைமில் வந்து இங்கிலீஷ் தெரியல அப்படிங்கனால வந்து ரொம்பவே ஒரு ஃபீல் பண்ண வேண்டாம். அப்போ வந்து நான் யோசிச்சு பார்ப்பேன், திருக்குறள் எழுதின அந்த திருவள்ளுவருக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது, ஆனால் வந்து அவர் எழுதின அந்த திருக்குறளை வந்து நீங்கள் நிறைய அவங்களோட லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் வந்து பண்ணி படிச்சுட்ருக்காங்க. ஸோ அப்படி படிக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து லாங்குவேஜ் வந்து ஒரு அறிவு கிடையாது, ஆனால் வந்து அந்த சிந்தனை ஆற்றல் தான் அறிவு. ஸோ அதனால தான் புரிஞ்சுக்கிட்டேன், நமக்கு இங்கிலீஷ் தெரியலனால பிரச்சனை கிடையாது, நம்மளுக்கு சிந்திக்கக்கூடிய இந்த சிந்தனை ஆற்றல் தான் அறிவு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து இங்கிலீஷ் தெரியாமல் யாராவது தருமாறி இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்க வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு லாங்குவேஜ் தான், அது ஒரு அறிவு கிடையாது அப்படிங்கிறது புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். சுரபி கௌதம் அப்படிங்கிறத பற்றி இங்கிலீஷில் நிறைய இருக்குது, நீங்கள் வந்து போய் தேடி படித்து பாருங்கள், கூகுளில் சர்ச் பண்ணி படித்து பாருங்கள். ரொம்ப இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரியாக இருக்குது அவங்களோடது. இப்போ வந்து அவங்க மத்திய பிரதேசில் வந்து கலெக்டராக இருக்காங்க. ஸோ இதை அவங்க ஷேர் பண்ணி நினச்சேன். ஸோ சீனியர் ஸ்டூடெண்ட் அடுத்த ஒரு காலம் சந்திப்போம். நன்றி, பை.